எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு. இலங்கைக்கு விரைவு உடல் கப்பல்கள். பரீட்சைகளுக்கான திகதிகளை அறிவித்தது கல்வி அமைச்சர். கோட்டாபயவை பதவி விலகுமாறு பகிரங்க வேண்டுகோள் விடுத்த முன்னாள் அமைச்சர். மண்ணெண்ணெயின் விலை கட்டாயம் அதிகரிக்கும் அரசாங்கம் அறிவிப்பு. உச்சம் தொடுகிறது துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் கையிருப்பும் தீர்ந்தது. ஏழு எரிபொருள் கப்பல்கள் அடுத்த சில வாரங்களில் இலங்கைக்கு வரவுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், 40,000 மெட்ரிக் டன் டீசல் எதிர்வரும் 8 மற்றும் 9 திகதிகளில் வரும். கழிவு எண்ணெயை ஏற்றிய கப்பல் 10 திகதிக்கும் 11 திகதிக்கும் இடையில் வரும். மற்றொரு டீசல் கப்பல் 19 திகதி வருகிறது. 13 15 திகதிகளுக்கு இடையில் பெட்ரோல் கப்பல் ஒன்று வருகிறது. 15 திகதி கச்சா எண்ணெய் கப்பல் வருகிறது. அதே தினத்தில் இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் டீசல் கப்பல் ஒன்றும் வருகிறது. 22 திகதியும் எரிபொருள் கப்பல் வருகிறது என்று ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர சாதாரணதர மற்றும் புலமைப்பரிசில் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 28 திகதி முதல் டிசம்பர் 23 திகதி வரை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வருடத்திற்கான புலமை பரிசில் பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் 27 திகதி நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி பதவி விலகினால் நாட்டின் பொருளாதார நெருக்கடியினை தீர்க்க எனது பங்கு முழுமையாக கிடைக்கும் என முன்னாள் அமைச்சர் கிஸ்புல்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கலாநிதி கிஸ்புல்லாவின் நிதி ஒதுக்கீட்டில் காங்கேயனோடை வட்டாரத்திற்குட்பட்ட முன்பள்ளி மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கும் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் வைபவம் காங்கேயனோடை அல் ஹக்ஸா பாடசாலை மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் பொழுதே கிஸ்புல்லா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் மண்ணெண்ணெய் விலையை கட்டாயம் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், கடந்த காலங்களில் நாட்டு மக்களுக்கு மின்சாரம் நீர் மற்றும் எரிபொருள் என்பவற்றை குறைந்த விலைகளிலேயே அரசாங்கம் வழங்கி வந்தது. இதற்காக ஏற்படும் மேலதிக செலவுகளை திரைசேரியினால் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் தற்போதைய நிலைமையில் அதனை ஈடு செய்ய முடியாது. எனவே மண்ணெண்ணெயின் விலை அதிவிரைவில் அதிஉச்சம் தொடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியால் சந்தையில் துவிச்சக்கர வண்டிகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. அத்துடன் துவிச்சக்கர வண்டிகளின் விலைகளிலும் திடீர் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. ஒவ்வொரு வியாபாரிகள் வெவ்வேறு விலைகளில் விற்பனை செய்கின்றனர். குறிப்பாக சாதாரண துவிச்சக்கர வண்டியின் விலை 60,000 கியர் பைக்கின் விலை 77,000 உயர்ந்துள்ளது. மக்கள் மத்தியில் துவிச்சக்கர வண்டிகளின் கொள்வனவு அதிகரித்துள்ளமையினால் சந்தைகளில் துவிச்சக்கர வண்டிகளின் கையிருப்பு தீர்ந்து போயுள்ளதால் துவிச்சக்கர வண்டி விற்பனையாளர்கள் மற்றும் கொள்வனவாளர்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு. இலங்கைக்கு விரைவு உடல் கப்பல்கள். பரீட்சைகளுக்கான திகதிகளை அறிவித்தது கல்வி அமைச்சர். கோட்டாபயவை பதவி விலகுமாறு பகிரங்க வேண்டுகோள் விடுத்த முன்னாள் அமைச்சர். மண்ணெண்ணெயின் விலை கட்டாயம் அதிகரிக்கும் அரசாங்கம் அறிவிப்பு. உச்சம் தொடுகிறது துவிச்சக்கர வண்டிகளின் விலைகள் கையிருப்பும் தீர்ந்தது.